வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் அசார்ட். இன்றைக்கி நம்ம வேலை பார்க்க போகிற வேலை பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கலில் தான் டைரெக்டாக 230 வோல்ட்டில் பார்க்க போகிறோம். அதனால் கை எதுவும் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சேஃப்டி அசார்ட கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். சின்னதாக நம்ம செய்கிற தவறு கூட நம்ம ஃபேமிலிக்கு பெரிய ஒரு இதை இம்பேக்ட் பண்ணிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ஒர்க் பண்ணுங்கள் எப்போவுமே எலக்ட்ரிக்கலில். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்ஜி சிங்கிள் டோர் இன்வெர்ட்டர் பிசிபி, எல்ஜியில் சிங்கிள் டோர் இன்வெர்ட்டர் பிசிபி. இதை எப்படி டைரக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டைரக்ட் ஸ்டார்ட்டு ஓடலைன்னு சொல்லிட்டு போர்டு எடுத்துகிட்டு வருவாங்க. போர்டை பார்த்தா போர்டு நல்லாயிருக்கும், ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அது வந்து எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். பாருங்கள், இதான் ஒயரிங். இது தெர்மோஸ்டாட் ஒயரு. தெர்மோஸ்டாட்டுக்கு 230 வோல்ட் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபேஸ் நியூட்ரல்லேருந்து 230 வோல்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். கம்ப்ரஸர் ஒயர் கொடுத்துருக்கேன், ஃபேஸ் நியூட்ரல். ஓஎல்பிக்கு இந்த ஒயரை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஓஎல்க்கு பதிலாக இந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், இதான் ஓஎல்பி. ஃபேஸ் நியூட்ரல் தெர்மோஸ்டாட்டுக்கு 230 வோல்ட் தனியாக கொடுத்துருக்கேன். இப்படி டைரெக்டாக 230 வோல்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், தெர்மோஸ்டாட்டு நீங்கள் பவர் கொடுத்தோடனே ஆன் ஆகிடும். ஆக்சுவலாக அப்ளை வந்தோடனே ஆனால் ஓடாது கம்ப்ரஸர். இதே தான் அந்த ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதில் இருக்க தெர்மோஸ்டாட்டை செக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கண்டினியூட்டி வரும், ஆனால் வந்து கம்ப்ரஸர் ஆனே ஆகாது, ஒர்க் ஆகாது. இது வந்து தெர்மோஸ்டாட்டு ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். ஏன்னா அந்த தெர்மோஸ்டாட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த ஒரிஜினல் தெர்மோஸ்டாட் போட்டிங்கன்னா மட்டும்தான் வேலை செய்யும். இது ஏன்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், ஸ்டார்ட்டே ஆகலை பாருங்கள். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது, அப்படியே அமைதியாக இருக்கும். இப்போ இந்த தெர்மோஸ்டாட்டு கொடுத்துருக்க 230 வோல்ட்டில் ஏதாவது ஒரு ஒயருக்கு எடுத்துகிட்டு ஒரு நியூட்ரல் ஒயரை வந்து டைரெக்டாக கொடுத்துருங்க. டைரெக்டாக கொடுத்தே வச்சிடணும். நியூட்ரலோ இல்லை ஃபேஸோ ஏதோ ஒரு ஒயரை டைரெக்டாக கொடுத்து வச்சுருங்க. ஒரு ஒயரை மட்டும் கழட்டிருக்கேன், இங்கே பாருங்கள், கழட்டிட்டேன். டச் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கோங்க, அதில் டச் பண்ணுறாதீங்க. இந்த ஒயர் தனியாக இருக்க ஒயரில் டச் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சப்ளை வந்து நிற்கும். இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஆன் பண்ணுறேன், சப்ளை கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், லைட்டு பிளிங்க் ஆனிச்சு. நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு ஒருத்தர் அந்த க்ரீன் லைட்டு பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், சப்ளை வருது. இங்கே பாருங்கள், ரிட்டன் ஆகி நிற்கிது, சப்ளையும் ரிட்டன் வருது. இப்போ வந்து இது வந்து நியூட்ரல் வச்சுருக்கேன், சப்ளை டேரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை டச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், டச் பண்ண உடனே கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், ஓட ஆரம்பிச்சிச்சு கம்ப்ரஸர். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். சப்ளை வந்து போர்டுக்கு சப்ளை வந்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸ் கழித்து தான் தெர்மோஸ்டாட்லேருந்து இதுக்கு சப்ளை வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா உடனே போர்டு ஆன் ஆகும். நீங்கள் பாருங்கள், இது நான் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு என் கை, அதனால் வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. இது விட்டு விட்டு டச் ஆனாலோ இல்லை கட்டாய் கட்டாய் வந்தாலோ இந்த மாதிரி தான் எரர் காட்டும். பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் பாருங்கள், கம்ப்ரஸர் ஓட ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.